ஓனாக விட்டுவோமா? அப்புறம் போடு அண்ணா, இது மாதிரி போட்டு தள்ளிடும். தலைப்பே சொல்லலை. கண்டம் வணக்கம் உங்கள் மீனே சொல்லலை. ஆரம்பி கலப்பை போடு. ஆ டெய்லி வீடியோ பண்ணுறாங்க. சொல்லுமா. வணக்கம் உங்கள் மீனவன் உணவகம். இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா, ஏதோ பேப்பர் போட போறா அப்படியா? இதை வச்சு பேப்பரை திருக்கைய வச்சு நம்ம சால்ட் அண்ட் பேப்பர் போட போறோம். வெட்டு வெட்டு இப்படி. ஆனால் பேப்பர் போட பேப்பர் போட போறதுன்னு சொல்லுவேன். தின தண்ணி தினகரன் தான் வீட்டுக்கு வந்து போடப்படியா கேட்கு. ரொம்ப முக்கோன்றமோ ரொம்ப ரொம்ப. அப்போ அதை நைட் நடுப்பு நமக்கு தேவையில்ல. ஆனால் வந்து போ கிரேட்டு போனதான ரத்தம் பறக்கும். அதான் சொல்றேன். சரி, கொஞ்ச நேரம் போய் கஞ்சி அடியா. இது 100 ரூபா தராது. இவ்வளோ சாப்பிட்டு போட. அவன்லாம் 7 மணி இருப்பானாக்கே. அவங்க ரொம்ப பிஸி. எல்லாத்தையும் கையில பச்சை மிளகாலாம் இருக்கு மாறா. எர்ரா இனிமே தக்காளி சம்பளமும் தர மாட்டியா? இந்த தக்காளி ஒண்ணுதான் ஆறுதல். வீடியோக்கு வந்தா பொண்டாட்டி விட்டுட்டு அதையும் கொண்டு வர மாட்டியா? அதையும் தர மாட்டியா? தம்பி, நாளை அடுத்த வீடியோக்கு நான் வரமாட்டேன். பாத்துக்கங்க, ரசிகர்களுக்காண்டி தான் இப்ப நான் வந்துட்டு இருக்கேன். யார் வரணும்னா கிளம்பு கிளம்பு. ஒரே ஆள் பாய் தின்றுறேன். தரவே இல்லையா? நீங்களும் முடிவு எடுத்துக்கிறதா? எப்படி தெரியுமா? மருந்து கண்டுபிடிக்கிற டாக்டர் அவருக்கு ஊசியை போட்டு செக் பண்ண மாட்டாங்க. நோயாளிக்கு செக் பண்ண அந்த கதையா இருக்கு. பச்சைக்காவையெல்லாம் குத்து மதிப்பா வெட்டினா உயிரே போனாலும் இந்த வீடியோ வீட்டு மட்டும் போக மாட்டேன்டா. இந்த வீடியோ மட்டும் விட்டுறாதிய. எப்பவும் சிரிச்சுட்டே இருக்கான். எடுத்து தண்ணி ஊத்தி முகத்தம் பண்ணிக்கலாம். சரியான அது உலக தொலைக்காட்சி வரலாற்றுல யாருக்கும் தெரியாத ஒரு மருத்துவம் சொல்லியிருக்கேன்.
சொல்றேன், வெள்ளப்பூடு சுட்டு தின்னா வாயுக்கு நல்லதுன்னு சொன்னாங்க. பாத்துக்கிறீங்க, இது வரைக்கும் யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம். முதலில் கொஞ்சம் சோளமாவு, கார்ன்ஃப்ளவர், ஒரு கரண்டி மைதா, மூணில் ஒரு பங்கு மைதா போடணும். சரி, மூணில் ஒரு பங்கு தான் கார்ன்ஃப்ளவர், ஒரு பங்கு வந்து சோளமாவு போடணும். இந்த இடத்துல வளர்த்து மூணு கல் போட்டு தேவையான அளவு உப்பு விட்டுரு. அப்படியே தான் பாடி தான் வந்ததுன்னு. இதில் முட்டையும் போட்டுக்கலாம். நம்ம முட்டை போடல, இன்றைக்கி முட்டை போடாமல் ட்ரை பண்ணுறோம். தேவையான அளவு தண்ணி ரொம்ப ஊற்றிடக்கூடாது. நல்லா 65 பேட்டர் மாதிரி பிடிக்கிற மாதிரி பண்ணணும். இதில் கொஞ்சம் போல் பெப்பர் பொடியும் போட்டுக்கலாம். முடிக்கிற கேள்வி விளையாடு. இந்த ஆயிலில் ஃப்ரை பண்ண, அப்புறம் சட்டியில் போட்டு கிண்டனு ரெண்டு வேளை. நல்லெண்ணெய், இன்னொரு ரவுண்டு போடணும் மறுபடியும் சட்டியில். ஆமாம், அதான் அங்கே வெட்டி வச்சிருக்கேன். நம்ம ஏற்கனவே மாவு போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இனிமேல் வெட்டி வச்சிருக்க வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, பூண்டு இடிச்சு வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் மொத்தமாக போட்டுடலாம். பெரிய பெரிய பவுடர் போடலையா? இங்கே பூரா பெரிய பெரிய பவுடர்லேயே இருங்க. தக்காளிலாம் கிடையாதுரா, ஒரு ரொம்ப காலம் கண்டா தக்காளி யூஸ் பண்ணுறது. நம்ம குண்டி செட்டிலே குதிரை ஓட்டினா அதான் கூப்பிட்டு கேட்கலான் இருக்கேன். யாரு பொண்ணு இருந்தா? அப்புறம் அப்புறம் அரை அரை கரண்டி பெப்பரு. அப்படிதான் இருக்கும். கருப்பு வெள்ளையும் கலந்த மாதிரி இருக்கா? நிறத்துக்கா இல்லை மண்ட நிறம்? மண்ட நிறம், கருப்பும் வெள்ளையும் கலந்த மாதிரி இருக்குமா இல்லையா? அதான் சால்ட் அண்ட் பெப்பர். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் இறக்கிற வேண்டியதான். அவ்வளோதான், எப்படி இருக்கு சொல்லுங்க. ரொம்ப அருமையா இருக்கு. உங்க கமாண்ட் சொல்லுங்க. உங்க கமாண்ட் சமய சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு இது. அங்க இங்க கமாண்ட் குடுறா. ஸ்வீட் மான் இங்க சொல்றா. ஏசி பிரணியா ரொம்ப சூப்பர், ரொம்ப அருமையா இருக்கு. போனட சுறா புட்டு செஞ்சோம்ல அதே மாதிரி இருக்கு. எங்க பாரு வெள்ளத்துல ரொம்ப ஒருத்தனா கடிக்கிறேன்.
இந்த மாதிரி நீங்க வீட்டில் செஞ்சு சாப்பிட்டுங்க. எங்க வீடியோவுக்கு ரொம்ப சப்போர்ட் கொடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா பெல் பட்டன் அமைக்கிறங்க. நன்றி.